ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 8:8. Matthew 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். ஆமே. பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நூற்றுக்கு அதிபதி பேசின வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு மலைப்பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் கப்பர் நகுமியில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன பதிலை தான் நாம் வாசித்தோம். என்ன பதில் சொல்லுகிறார் நூற்றுக்கு அதிபதி? பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையை இயேசுவானவர் கேட்டபொழுது 10 வாசிக்கிறோம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது இஸ்ரவேலுக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல. இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு புறமதஸ்தன், தேவனை அறியாத ஒரு அஞ்ஞானி. ஆனால் இப்படிப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அவனுக்குள் இருந்ததான விசுவாசத்தின் அளவு பெரியது. அதை கண்டு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை என்று சொல்லி மெச்சிக்கொள்ளுகிறார். ஏனென்றால் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவோம், வீட்டுக்கு நான் வரேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் சொல்கிறார். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி, நீ வர வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரனா இல்லை. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலிலே ரபிமார்கள் அவர்கள் அஞ்ஞானிகளின் வீட்டிற்கு கடந்து செல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது தீட்டு என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்ல மாட்டார்கள். அதை உணர்ந்து இயேசுவானவர் ஒரு ரபி என்பதை அறிந்தபடினால் இந்த நூற்றுக்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதி, இயேசுவே வரேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நமக்கு என்ன, வரட்டும், வந்து என்னோடய வேலைக்காரனை வந்து சுஸ்தமாக்கட்டும் சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு காரியம், தான் பாத்திரன் அல்ல என்கிற காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் பெரியது. என்ன சொல்லுகிறான், நீர் வர வேண்டாம், நீர் இங்கே இருந்து கொண்டே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் அ வேர்ட் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம 5 நம்ம வாசிக்கும் போது, நான் வாசிக்கிறேன் 22 வாசிக்கிறேன், இங்கே ஒரு ஜபாலய தலைவனை பார்க்கிறோம். ஜபாலய தலைவன் என்கிறவன் இவன் ஒரு அஞ்ஞானி அல்ல, இவன் ஒரு புறமதஸ்தன் அல்ல, இவன் ஒரு இஸ்ரவேலன். ஆனால் இவன் ஒரு ஜபாலய தலைவனாக இருக்கிறான். ஆனால் இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் மார்க்கு சுவிசேஷம் 5:22. அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்கிறான். என்ன சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை கண்டு, நீர் வந்து உம்முடைய கையை கொண்டு வந்து என்னுடைய மகள் மேல் வெய்யும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவன் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதியும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனால் எப்படி வேண்டிக் கொள்ளுகிறான் என்று பார்க்கும்போது, ஜஸ்ட் அ வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே,
நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீ இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும்னு சொல்கிறோம். அப்போ அது ரெண்டு பேரில் பார்க்கும்போது யார் பேர் யாருடைய விசுவாசம் பெருசாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனை அறியாத அஞ்ஞானியாய் இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் தான் பெரிய விசுவாசம். அதனால தான் இயேசுக்கு சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்ம அநேக நேரத்தில் இயேசுவை கண்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வரணும், வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவர் தான் தீர்க்கணும், அவர் நேர்லேயே வரணும், அவர் வந்து கைகளை வைக்கணும் என்றெல்லாம் நாம் விருப்பப்படுகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து வரணும், சில நேரத்தில் ஊழியக்காரங்க வரணும், ஊழியக்காரங்க வந்து என் தலைமையில் கை வச்சு ஜெபிக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து அநேக நேரத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற விசுவாசம் எது என்று நான் பார்க்கும்போது, இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை தான். இஸ்ரவேலுக்குள்ளே கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படின்னா இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? தேவனுடைய வார்த்தையின் மேல் அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை போதும், அந்த வார்த்தை ஆவியினாலும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை சொன்னால் போதும் அவன் என் வேலைக்காரன் பிழைச்சிருவான், சொஸ்தம் அடைஞ்சிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அப்போது அந்த விசுவாசத்தின்படி அவனுக்கு அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி ஏதோ எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் என்று நம்ம பெயர் பெறணும்னா ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுவோம், ஆண்டவரே நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். இன்றைக்கி ஒருவேளை இந்த நாளை ஆரம்பிக்கிறீங்க, இந்த நாளில் பல விதமான பிரச்சனைகளோடு நீங்கள் ஒருவேளை இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இந்த நாளில் எனக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்காதா, இவங்க வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்களா, பல காரியம் நம்ம யோசிக்கலாம். அந்த ஜபாலய தலைவன் யோசித்தது போல், இயேசு வரணும், அவர் வந்து பெண் மேலே எனக்கு என்னுடைய மகள் மேலே கை வைக்கணும், ஜபம் பண்ணணும், அப்பொழுது தான் அவர் பிழைப்பான்னு சொல்லி இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் அதையெல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற விசுவாசம் எதுனா, ஜஸ்ட் அ வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தர்மியான இந்த நல்ல நாளில் கூட, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அந்த வேலைக்காரன் சொஸ்தமானது போல் பிழைத்தது போல் இன்றைக்கு நீங்கள் பிழைக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, அதிசயம் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் சம்பவிக்கணும்னா, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட ஒரு வார்த்தை கொண்டு பேசும் என்று சொல்லி நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட வார்த்தையை கொண்டு பேசுவார். நிச்சயமாகவே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானது போல் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை போல் நம்முடைய விசுவாசம் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபையும் சகாயம் செய்வாராக. நம்ம ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்தோம், ஜப ஆலய தலைவனுடைய விசுவாசத்தை பார்த்தோம். ஆண்டவரே, இந்த ரெண்டு பேருடைய விசுவாசத்தில் தேவனை அறியாத இந்த நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே அவனுடைய விசுவாசம் மேன்மையான விசுவாசமாக இருந்தது. தேவரீர், கர்த்தர் அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்தலும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.